இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சுபக்கிருதுவருடன் பங்குனி மாதம் 30 நாள், 13/4/2023, ஏப்ரல் மாதம், வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:05, லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி அதிகாலை 2:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் போராடும் நட்சத்திரம். காலை 9:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3:00 வரையிலும், இரவு 10:30 முதல் 12:00 வரையிலும். குளிகை 9:00 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3:00 வரையிலும். யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12:00 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3:00 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் மிருகசிரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சுதந்திரமாக முடிவுகளையும் எடுப்பீர்கள். இன்று உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். சிறிது முயற்சி செய்வதன் மூலம் வெற்றியையும் காண்பீர்கள். பணியிடத்தில் சிறந்த நிலையிலும் இருப்பீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீர்கள். இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் என்றும் கூறலாம். பணத்தை சேமிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் உணர்வீர்கள். இது உங்களுக்கு ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் தருவதாகவும் இருக்கும். மனதில் தைரியமும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து விடுவீர்கள். எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீர்கள். முக்கிய பிரமுகர்களின் முகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் ஏற்பட்டு இருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கும். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களின் மத்தியில் செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்தும் கொள்வீர்கள். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மாணவர்கள் இன்று படிப்பில் சில சிரமங்களை சந்திக்கவும் நேரிடலாம். படிப்பில் கவனமுடன் இருப்பதும் நல்லது. எதிரிகளிடம் கவனமாகவும் இருங்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று கவலைகள் நீங்கி குழந்தைகளுடன் உங்களுடைய நேரத்தையும் கழிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் உதவியாகவும் இருப்பார்கள். முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கைகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்புகளும் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகளும் அதிகரிக்கும். சிந்தனை திறனில் மாற்றங்களும் உண்டாகும். கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம்.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியமும் மேம்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய முதலீடுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் என்றாலும் உறுதியுடனும் கவனமுடனும் செயல்பட்டு அதனை சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள். வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சற்று கடினமாகவும் இருக்கும். நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் கடுமையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதும் நல்லது. அவர்களிடம் நீங்கள் நட்பாகவும் நகைச்சுவை அணுகுமுறையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். செலவுகள் அதிகம் என்றாலும் அது உங்கள் குடும்பத்திற்கான செலவுகளாகத்தான் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வார்கள். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிலிருந்து உணவை வரவழைத்து சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு நண்பர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களினால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் திறமைகளை கண்டறியவும் செய்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். இன்று உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்தில் நற்பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உங்கள் தந்தையிடம் ஏதேனும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் நல்ல பலன்களைத்தான் தருவதாகவும் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும். உறவினர்களின் வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் விருத்திக்காக நீங்கள் போட்டுள்ள திட்டங்களில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயமும் உண்டாகும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வமும் அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் கவனமாகவும் இருங்கள். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். பாரம்பரிய விஷயங்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். செய்கின்ற பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்றைய நாள் நீங்கள் விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கல்விகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகளில் கவனமாகவும் இருங்கள். மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதும் நல்லது. பணியிடத்தில் அமைதியான சூழ்நிலைகளும் இருக்காது. சக பணியாளர்கள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புறக்கணிப்பது போல உணர்வுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். உங்கள் பணிக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். இன்று உங்கள் துணையிடத்தில் பொறுமையின்மையும் ஏற்படலாம். கவனமற்ற வார்த்தைகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இத்தகைய நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடம் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்யுங்கள். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சுமாராகத்தான் இருக்கும். தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். சேமிப்பதற்கு சற்று கடினமாகவும் உணர்வீர்கள். ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். உங்கள் பிரியமானவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பழைய கடனை தீர்ப்பதற்கான முயற்சிகளையும் செய்வீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். பயணங்களினால் ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்தில் சூட்சமங்களை தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பொருட்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்கள். குடும்ப வியாபாரத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்றவற்றை ஓரிரண்டு நாட்களுக்கு பிறகு பார்த்துக் கொள்வதும் நல்லதுதான். திருமண வாழ்வில் நிலைமைகள் கட்டுக்குள் தான் இருக்கும். தொழில் விருத்திக்காக போட்டுள்ள திட்டங்கள் அனுகூலமான பலன்களையும் பெற்றுத்தரும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. வீண் அலைச்சல்களினால் சற்று சோர்வுடனும் காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் காரிய அனுகூலங்களும் உண்டாகும். சகோதரர்களின் வழியில் சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபார பணிகளின் மேன்மையும் ஏற்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். மனம் திறந்து பேசுவதன் மூலம் தெளிவும் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் வழியில் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய வீடு வாங்குவது போன்ற எண்ணங்களும் ஏற்படலாம். வாகன பயணங்களினால் ஆதாயமும் உண்டாகும். அரசு பணி நிமித்தமான செயல்பாடுகளில் விவேகத்துடனும் செயல்படுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று மிருகசிரிஷ மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே செய்யும் வேலைகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால் காரிய அனுகூலங்களும் உண்டாகும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய சரியான முயற்சி எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களை எளிதாக செய்து முடித்து விடுவீர்கள். உங்களுடைய உறுதி மற்றும் தைரியத்தின் மூலம் வெற்றியும் காண்பீர்கள். பணியிடத்தில் நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீர்கள். இதனால் இன்று நீங்கள் திருப்தியுடனும் காணப்படுவீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சேமிப்பு நிலை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இளைய சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்புகளும் ஏற்படும். சிலருக்கு நண்பர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் பிரச்சனைகளை தீர்த்தும் வைப்பீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவார்கள். அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமும் ஆவீர்கள். செலவுகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் சில வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தையும் பெறுவார்கள். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரம் இன்று நினைத்தபடி நல்லபடியாகத்தான் இருக்கும். எந்த வேலை செய்தாலும் அதில் நற்பெயரையும் பெற்றுவிடுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் காரிய அனுகூலங்களும் உண்டாகும். சகோதரர்களின் வழியில் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாகவும் இருக்கும். உங்களுடைய மனக்கவலைகளும் நீங்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். குடும்பத்தில் இருப்பவர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும். இசை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்களும் உண்டாகும். சொத்து பிரிவினை தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். வேலையாட்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களும் உண்டாகும். கழுத்து தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். வீட்டின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீர்கள்.
சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று கடினமான சூழ்நிலைகளை கையாள வேண்டியதும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருங்கள். வேலை செய்யும் இடத்தில் பணிகள் அதிகமாகத்தான் இருக்கும். பணியிடத்தில் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கவும் நேரிடலாம். உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கத்தில் கவனமாகவும் இருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தாய்மாமனின் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தாய் தந்தையிடம் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியவர்களும் நண்பர்கள் ஆவார்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீர்கள். வியாபாரத்தில் போட்டிகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இன்று நீங்கள் முன்னேற்றத்தையும் செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். சிறிது பின்னடைவுகளும் ஏற்படலாம். எதிரிகளிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்துதான் வெற்றியும் காண்பார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் காதலும் நிறைந்திருக்கும். மாணவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய படிப்பில் ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சாதகமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களில் கவனமாகவும் இருங்கள். வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். ஆரோக்கியமும் மேம்படும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சகஜமான சூழ்நிலைகளும் காணப்படும். பணி நிமித்தமான அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் கலகலப்பும் ஏற்படும். ஆடம்பரமான பொருட்களை பற்றிய எண்ணங்களும் ஏற்படலாம். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். வியாபார பணிகளில் லாபமும் மேம்படும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீர்கள். மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் நிதானத்துடனும் இருங்கள். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். லாபமும் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கவும் வேண்டியிருக்கும். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீர்கள். பணியின் பொழுது ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாம் சரி செய்தும் விடுவீர்கள். திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீர்கள். சக பணியாளர்களுடன் இன்று நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். திருமண உறவில் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் லேசாகவும் எடுத்தும் கொள்வீர்கள். உங்கள் துணையுடன் நல்லதன் மூலம் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு கண்களில் ஏற்பட்டு இருந்த தொற்றுக்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மனதில் அடிக்கடி குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களின் வகையில் சில சங்கடங்களும் ஏற்படலாம். உறவினர்களுக்காக செலவுகளையும் மேற்கொள்வீர்கள். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருந்து கொண்டே இருக்கும். சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டும் செய்வீர்கள். குடும்பத்தினருடன் இணக்கமான சூழ்நிலைகளும் ஏற்படும். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுடைய பேச்சு திறன் மற்றும் திறமையினால் தடைப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்து முடித்தும் விடுவீர்கள். பணியிடத்தில் உங்களை அனைவரும் பாராட்டவும் செய்வார்கள். வேலை வாய்ப்பிற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சகஜமான போக்கும் காணப்படும்.
பணி நிமித்தமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான பணியின் காரணமாக அலைச்சல்கள் ஏற்பட்டுத்தான் முடியும். குணநலன்களின் மாற்றங்களையும் உணர்வீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். கல்வி பணிகளின் நுட்பங்களை புரிந்தும் கொள்வீர்கள். சமையல் சார்ந்த பணிகளில் கவனமுடன் இருப்பதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். மாற்றங்களும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். ஆசைகளும் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெற்றி பெறுவதற்கான நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் ஏற்பட்டு இருந்த தவறுகள் எல்லாம் நீங்கும். திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டு பணியில் வெற்றியையும் காண்பீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும். அமைதியான போக்கும் காணப்படும். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீர்கள். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் ஆவணங்களில் மட்டும் கவனமாகவும் இருங்கள். பணத்தை கவனமாகவும் கையாளுங்கள். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. மனதில் உற்சாகமும் ஏற்படும். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீர்கள். இளைய சகோதரர்களின் வகையில் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் மனதில் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தெரிந்தாவது செய்து முடித்தும் விடுவீர்கள். உடன் பிறந்தவர்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம். தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளையும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் சக வியாபாரிகளிடம் ஏற்பட்டு இருந்த விவாதங்கள் எல்லாம் நீங்கும். போராடியாவது வெற்றியையும் காண்பீர்கள். இன்று இனிமையான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் தாய் தந்தையுடன் இன்று நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இடையே அன்பான உணர்வுகளுடனும் இருப்பீர்கள். சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நிதிநிலையில் முன்னேற்றமும் உண்டாகும். வெற்றிக்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான பணியின் காரணமாக அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எளிதில் முடியக்கூடிய வேலைகள் கூட அலைச்சல்களை தந்துத்தான் முடியும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலையும் மாறும். சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதலில் இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இடமாற்றங்கள் தொடர்பான எண்ணங்களும் கைகூடும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் சோர்வும் ஏற்படலாம். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்களும் ஏற்படும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. பழைய நினைவுகளின் மூலம் மனதில் ஒருவிதமான போராட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்களுக்காக என்ற நேரத்தை செலவும் செய்வீர்கள். இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். எண்ணங்களும் கைகூடியும் வரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தேவையற்ற விவாதங்களை குறைத்தும் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளில் வெற்றியையும் காண்பீர்கள். அதிக முயற்சியும் தேவைப்படும். இன்று ஓய்வின்றி செயலாற்றவும் செய்வீர்கள். செயல்களை எளிதாக கையாளவும் செய்வீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் பணிகளை திறம்பட செய்து முடித்தும் விடுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள்.
திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் அமைதியாகவும் நடந்தும் கொள்வீர்கள். இருவரும் சேர்ந்து பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக இன்றைய நாளை செலவும் செய்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளில் முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீர்கள். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று மன தைரியத்துடனும் காணப்படுவீர்கள். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி அவர்களுடன் சுமூகமான உறவும் ஏற்படும். அவர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீர்கள். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகத்தான் இருக்கும். சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கூட பயன்படுத்தியும் கொள்வீர்கள். பெற்றோரின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பழைய கடனில் ஒரு பகுதியை தந்து முடித்தும் விடுவீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் பாராட்டவும் பெறுவீர்கள். புனித யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகளில் மனைவியின் ஆதரவுகளும் இருக்கும். தொழிலதிபர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்களும் ஏற்படும். எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளும் வந்து சேரும். நவீன பொருட்களை வாங்குவதன் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகளும் கைகூடியும் வரும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களினால் மேன்மையும் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்களில் ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால் எண்ணிய பணிகளை செய்து முடித்தும் விடுவீர்கள். புனித யாத்திரைகள் செல்வது தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும். மேன்மையும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் வகையில் சில செலவுகளும் ஏற்படலாம். ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் பெருமையும் உண்டாகும். பயணங்களும் கைகூடியும் வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்களில் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். பணியிட சூழல் சிறந்த முறையிலும் இருக்கும். நீங்கள் நல்ல முறையில் செயலாற்றவும் செய்வீர்கள். உங்கள் பணியில் திருப்தியாகவும் உணர்வீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் அன்பையும் புரிந்துணர்வுகளையும் பகிர்ந்தும் கொள்வீர்கள். இன்று சகஜமான போக்கும் காணப்படும். உங்கள் துணையை மகிழ்விக்கும் வகையிலும் இன்று நடந்தும் கொள்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று அமைதியான குடும்ப சூழ்நிலைகளுடனும் இருப்பீர்கள். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகமும் ஏற்படும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள். தாய் வழி உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகத்தான் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய உதவிகளை நாடியும் வருவார்கள். எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறும். பிரபலங்கள் அறிமுகமும் ஆவார்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவார்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள். முயற்சியினால் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வெற்றி பெறுவதற்காக கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியிடத்தில் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களை புகழ்ந்தும் பேசுவார்கள். குடும்ப வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். முன்னேற்றமான திட்டங்களும் நடைபெறும். செய்யும் செயல்களில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலைகளும் காணப்படும். உறவினர்களும் அனுசரித்தும் செல்வார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். உற்றார் உறவினர்களுடன் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடித்தாலே போதும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். மறைமுகமான திறமைகளும் வெளிப்படும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய தோற்றத்தில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள். விவசாயம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
நேர்மைக்கு உண்டான மதிப்புகளும் ஏற்படும். உறவினர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீர்கள். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மாற்றங்களும் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்கள் உண்டாகும். ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். சிறப்பாகவும் திட்டமிட்டும் செயல்படுவீர்கள். புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீர்கள். அமைதியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் சில தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்வீர்கள். இதனால் இன்று உங்களுடைய பணியின் தரம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியை தக்க வைத்தும் கொள்வீர்கள். இருவருக்கும் இடையில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மற்றும் எதிர்பாராத வகையில் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதிக வேலையின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். பணம் இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடும். சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். அவர்களுடன் சிறிய அளவில் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருப்பதும் அவசியம். வாழ்க்கை துணையின் வழியில் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தில் முக்கியமான முடிவு ஒன்றை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடனும் காணப்படுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலைகளும் இருக்கும். கேட்ட இடத்தில் இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் பேசுவார்கள். சில வேலைகளை மனசாட்சிப்படியும் செய்வீர்கள். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கவும் செய்யும். குடும்பம் மற்றும் நிதி விஷயங்களில் நீங்கள் நல்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடன் பணிபுரிபவர்களின் ஆதரவுகளையும் அன்பையும் பெறுவீர்கள். உற்றார் உறவினர்களுடன் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் கவனமுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். சோசியல் மீடியா போன்றவற்றில் அதிகமாக நேரத்தை செலவு செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். பிறரை நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவினை தருவதாகவும் இருக்கும். திட்டமிட்ட பணிகள் எண்ணிய விதத்திலும் நிறைவேறும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்களும் உண்டாகும். தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய தேடல்களும் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். புரிதல்கள் உண்டாகும். ஒரு நல்ல நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானமான நாளாகவும் இருக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் சற்று சுமையாகவும் இருக்கும். நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. இதன் மூலம் நன்மையாகவும் உணர்வீர்கள். உங்கள் பணியில் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணியாற்றினால் சிறப்பாகவும் செய்து முடித்தும் விடுவீர்கள். திருமண உறவில் இன்றும் உங்கள் துணையுடன் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். பணத்தை மற்றவர்களுக்கு தரும் பொழுது கவனமாக எண்ணித் தருவதும் நல்லதுதான்.
இன்று உங்களிடம் பணப்புழக்கம் நல்லபடியாகத்தான் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். சகோதரர்களுக்காக செலவுகளையும் செய்வீர்கள். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால் எதிர்பாராத ஆதாயங்களும் உண்டாகும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் சில சிரமங்களும் ஏற்படலாம். மற்றபடி தொழிலில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல்தான் இருக்கும். எதிர்பார்ப்புகள் தாமதமாகத்தான் முடியும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். சாலைகளில் சென்று வரும் பொழுது கவனமாகவும் சென்று வாருங்கள். உத்தியோகத்தில் சில மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய முன்கோபத்தை இன்று கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் உறவும் மேம்படும். திடீரென்று பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் சரியான சூழ்நிலைகளும் இருக்கும். பிறரை நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. எதிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இயக்குவதும் நல்லதுதான். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. வாக்குறுதிகள் அளிப்பதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்கள். நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியில் சென்று வரும் பொழுது கவனமாகவும் சென்று வாருங்கள். அனுசரித்து செல்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்கள். பொறுப்புகளும் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மன சோர்வுகளும் நீங்கும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அதிக பணியில் மூழ்கியும் இருப்பீர்கள். புதிதாக ஒன்றை அடைவதில் உறுதியாகவும் இருப்பீர்கள். கடினமாக உழைப்பதன் மூலம் வெற்றியையும் காண்பீர்கள். பணியிட சூழல் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்திறன் சிறப்பாகவும் இருக்கும். சாதகமாகவும் அமையும். உங்களுடைய வேலையின் தரத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். நீங்கள் பணி சம்பந்தமான சந்திப்புகளில் கலந்தும் கொள்வீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எளிதாக எடுத்தும் கூறுவீர்கள். உங்கள் துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீர்கள். எதிர்கால முடிவுகளை பற்றி கலந்தாலோசிக்கும் பொழுது கவனமாகவும் இருங்கள். ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கடின உழைப்பின் மூலம் ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியமான மனநிலையின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு சகோதரர்களின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் கூடி வரும். மனைவியின் வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையுடன் சிறு விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகளில் கவனமாகவும் இருங்கள். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலைகளும் ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் சுப செலவுகளும் ஏற்படும். நிதி வசதியும் மேம்படும். வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவது உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். ரகசியமான சில விஷயங்களினால் ஆதாயத்தையும் பெறுவீர்கள். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய விவரங்களையும் அறிவீர்கள். ஞாபக மறதி தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும்.
பொதுமக்கள் பணியில் ஆதாயத்தையும் பெறுவீர்கள். எதிராக இருந்தவர்கள் தானாகவே விலகி சென்றும் விடுவார்கள். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால் கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, எண்ணங்களும் கைகூடும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், சிந்தனைகளும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாகும், உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.